நான் சித்தூர் முருகேசன். இந்த மே 23 இந்தியாவினுடைய தலையெழுத்து அது நிர்ணயிக்கப்பட போகிற தினம். எல்லாரும் வந்து மோடி கதை க்ளோஸு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அமித்ஷாவும் மோடியும் கொடுத்த ப்ரெஸ் மீட், அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அது வேற, அது வந்து விவாதத்துக்கு அப்பாற்பட்டது. மோடிக்கு சங்கு தான். சரி, காங்கிரஸுக்கு மெஜாரிட்டி வருமா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லாம் ஒரு பழக்க தோஷம்தான். என்ன பழக்க தோஷம்தான்? பழக்க தோஷத்தில் மோடிக்கும் பிஜேபிக்கும் குத்தோ குத்துன்னு குத்தி 2/3 மெஜாரிட்டி கொடுத்தாச்சுல்ல, அது பழக்கமாகியிருக்கும். அதனால் காங்கிரஸுக்கு வந்து கிட்டத்தட்ட தனி மெஜாரிட்டி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ சிலர் சைக்கிள் கேப்பில் வந்து சைத்தான் பூந்த மாதிரி, மாயாவதி ஏன் பிரதமர் ஆகக்கூடாதுங்கிறாங்க. நான் வந்து தலிதா, முற்பட்ட ஜாதியா, ஆம்பளையா, பொம்பளையா, இல்லை இன்னொன்னா, அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை. கேஸ் ஹிஸ்ட்ரி என்ன? கேஸ் ஹிஸ்ட்ரி. இப்போ மாயாவதி யார்? இப்போ எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா மாதிரி, அங்கே கன்சிராமுக்கு மாயாவதி. இப்போ காட்ஃபாதர்னு சொல்லிக்கிறாங்க, சரி இருக்கிட்டா. ஊழல், ஊழல் ஒரு பக்கம். அடுத்தது வந்து என்னடானா, தான் என்ற அகந்தை. வெளி உலகம் தெரியாமல் இருப்பாங்க. இந்த ஜெயலலிதா சசிகலாவை பற்றி ஜூவியில் தான் நினைக்கிறேன், எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே இருக்குவான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, மனுஷன் மனுஷன்தான், என்ன மனுஷன் மனுஷன்தான். அவன் சட்டசபைக்கு போனாலும் அந்த கருமம் தான், பாராளுமன்றத்துக்கு போனாலும் அந்த கருமம் தான். அப்படி இந்த ஜெயலலிதா, சசிகலா இதெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த பொம்பளைக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. எக்கா ஒரு இடத்துல குறி சொல்லத்துக்கு பயந்தோம், அப்படியே புட்டு புட்டு வச்சாங்க. அதே ரேஞ்சு தான் ஜெயலலிதா சசிகலாவுக்கு. ஜெயலலிதா சசிகலாவுக்காவது ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தது. மாயாவதி எல்லாம் வந்து தன்னை தானே தனிமைப்படுத்தி கொள்ளுது. இப்போ நான் இருக்கேன், கண்டதையும் பேசிக்கிட்டு கிடக்கேன். இந்த ஃபேஸ்புக்கில் வந்து சில பக்கிங்கள்லாம் அப்படி தான், கமெண்ட்டை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருப்பான். இப்போ நான் என்ன நினைக்கிறேங்கிறத நான் சொல்கிறேன், இதை பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நான் கேட்கணும்ல. இன்ட்ராக்ஷன் இருக்கணும், இன்ட்ராக்ஷன் இல்லைன்னா அது மொக்கையாக போயிடும். என்னுடைய சாய்ஸ் வந்து மாயாவதி கிடையாது, என்னுடைய சாய்ஸு மாயாவதி கிடையாது. இல்லை இன்னொரு இதுவும் இருக்குது, என்னடானா, இப்போ ராகுல் காந்தியாச்சும் பரவாயில்ல, அடுத்த 6 மாதத்தில் பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ அஸ்ஸாமில் வந்து அஸ்ஸாம் கணபரிஷத் அப்படின்னு ஒரு பார்ட்டி வச்சாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செம்ம ஆப் அடித்தாங்க அப்போ காங்கிரஸுக்கு. அப்போ இங்கே வந்து எங்கள் தலைவர் என்டிஆர், அவர் தான் இங்கே சிஎம். உடனே இவர் என்ன சொன்னார்னா, கண்ணா எல்லாம் வயசு பசங்களாக இருக்கீங்க, சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவீங்க, நானே வந்து பண்ணி வைக்கிறேன்னார். அதே மாதிரி போய் பண்ணி வச்சுட்டு வந்தார். இது வந்து ஒரு அடிப்படை, என்ன ஒரு அடிப்படை. இப்போ வந்து நான் வந்து சிங்கிள்ஸ் எல்லாருமே கிரிமினல்ஸ், சிங்கிள்ஸ் எல்லாருமே வந்து செக்ஷுவலி பர்வர்டட் அப்படி சொல்ல மாட்டேன். ஆனால் அது அதற்கான சூழலை ஏற்படுத்தும். கணவனை இழந்தவன், மனைவியை இழந்தவன், இல்லை கட்ட பிரம்மச்சாரி, இல்லை பொஞ்சாரியை திராட்டில் விட்டவன், இவனெல்லாம் வந்து கொஞ்சம் சந்தேக லிஸ்ட்டில் வைக்க வேண்டியதுதான். அப்படி அந்த ஒரு பாயிண்ட்டும் மாயாவதிக்கு ஆன்டியாக போகுது. இப்போது ஒன்று, காங்கிரஸுக்கு கிட்டத்தட்ட மெஜாரிட்டி வந்து, இதில் திமுக மாதிரி 1-2 கட்சிகள் சாலிடாக சப்போர்ட் பண்ணி
ராகுல் காந்தி வந்து உக்காந்தா எதையாச்சும் பண்ணலாம் உருப்படியாக. ஒன்று ஒரு சாய்ஸ். இன்னொன்று மூக்கர் பக்கம் அவர் கே சந்திரசேகர் ராவ், அவர் எகிரி எகிரி குச்சி நின்றார். காங்கிரஸ் வேஸ்ட்டு, பிஜேபி வேஸ்ட்டு, இப்போ வந்து என்ன மாநில சுயாட்சி எல்லாம் நாம் போட்ட விதை தான், புலி வேஷம்லாம் போட்டார். இப்போ அவரை வந்து பிஜேபியினுடைய பி டீம்னு சொல்கிறாங்க. இப்போ அரசியலில் வந்து எப்படின்னா, எடப்பாடி தவிர என்ன, எடப்பாடி தவிர எந்த ஒரு கேடுகட்ட நிலையில் இருக்கிறவனும் வந்து இப்போ பிஜேபியை வந்து தோளில் சுமக்கக்கூடிய நிலைமையில இல்லை. கால் இல்லாதவனும் சுமக்கலாம், அது வேற கதை. பிஜேபி வந்து அதை விட மோசம். அதனால் இந்த சோனியா காந்திக்கு இப்போமே இந்த 5 வருஷத்தில் வந்து மோடினா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அந்த அம்மா வந்து எல்லா எதிர்கட்சி தலைவரும் உடனே டெல்லிக்கு வந்துடுங்க பேசிக்கலாம். ஏன்னா இவனுங்க லேபிளை மாற்றக்கூடியவனுங்க, என்ன லேபிளை மாற்றக்கூடியவனுங்க. கட்சியினுடைய லேபிளை மாற்றிடுறது அவ்வளோதான், அப்படி பண்ணிடுவானுங்க. அதனால தான் சோனியா காந்தி வந்து அலர்ட்டா எல்லாரும் வந்துருங்கப்பா பேசி முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ என்னுடைய பாயிண்ட்டு, அரசுகள் மாறலாம், அரசின் தலைமைகள் மாறலாம். இப்போ ஜவஹர்லால் நேரு காலத்துலலாம் வந்து 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு இருந்தது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 5 ஆண்டு திட்டம்லாம் கிடையாது, 100 ஆண்டு திட்டம் வேணும். என்ன 100 ஆண்டு திட்டம் வேணும்? முதல்ல வந்து எல்லா பயலும், அதாவது தேர்தலில் நின்று, என்ன தேர்தலில் நின்று மக்களை சந்தித்து, அவன் வென்றவனாக இருக்கலாம் தோற்றவனாக இருக்கலாம், அது வேற வேற. பர்சன்டேஜ், என்ன பர்சன்டேஜ், நேஷ்னல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, தேசிய அரசு. எல்லாரும் உக்காரணும், என்ன எல்லாரும் உக்காரணும், உக்காந்து ஒரு 6 மாதம் கூட போகட்டும், என்ன 6 மாதம் கூட போகட்டும், ஒரு 100 வருஷத்துக்கு ஸ்கெட்சை போட்டுருணும். ராகுல் காந்தி வந்தாலும் அதை தான் செய்யணும், இன்னொரு பக்கி வந்தாலும் அதை தான் செய்யணும், ரூட்டை மாற்றப்படாது. அப்படி ஒரு நிலைமை வரணும் அப்போ தான். ஏன்னா உலகம் வந்து வேகமாக மாறிக்கிட்டே இருக்கு, உலகம் வேகமாக மாறிக்கிட்டே வருது. அமெரிக்கா ஏதோ பணக்கார தேசம்னானுங்க, சென்ட்ரல் பேங்கே சங்கு உதற கண்டிஷனுக்கு வந்துச்சு. நான் நம்ம கவர்மெண்ட்டே மேலு பேங்கெல்லாம் வந்து சங்கு ஊத போகுதுன்னா உடனே வந்து டிமானிட்டைசேஷன்னு ட்ராமா போட்டு நம்ம ஊர்கா பணியில் இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டுட்டு போய் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டானுங்க. அமெரிக்காவில் அதை விட மோசம், அரசாங்கம் பணத்தை கொடுத்து அதை பேங்கை மீட்டான். அதனால் வரப்போகிற காலம் வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதனால் இப்போ நான் சொல்கிறது, இப்போ வந்து மோடிக்கு பிஜேபிக்கு வந்து தனி மெஜாரிட்டி கிடச்சிது, ஆனாலும் அந்த ஆள் வந்து என்டிஏ அப்படின்னு ஃபார்ம் பண்ணான். நான் வந்து அரசாங்கம் கூட ஃபார்ம் பண்ண சொல்லலை, ஒரு குழு, என்ன ஒரு குழு, தேசிய அளவில் அந்தந்த கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அந்த குழுவில் இடம் கொடுக்கணும். அந்த குழுவில் விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட, என்ன விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட உண்மையான அறிவுஜீவிகள், துறை சார்ந்த நிபுணத்துவம் பெற்றவர்கள், அந்த பக்கிகளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ முட்டி மோதி ஒரு செயல்திட்டத்தோடு வாங்க, என்ன ஒரு செயல்திட்டத்தோடு வாங்க. இது வந்து எக்ஸிக்யூஷனில் வித்தியாசம் வரலாம், அது வேற கதை. ஆனால் வேலையில் வந்து வித்தியாசம் வரப்ப ஒரு டாப் ப்ரியாரிட்டி, ஒரு 10 மேட்டருங்க, மக்களுடைய உயிர், மக்களினுடைய அடிப்படை தேவைகள், மருத்துவம், கல்வி, இப்படி ஒரு 10 மேட்ரு. அந்த 10 மேட்டரில் அரசியல் பேச வேணாம், விட்டுருவோம், என்ன பேச வேணாம், விட்டுருவோம்.
அவ ஏதாச்சும் செய்தாலாம் வந்து பேர் சொல்ல முடியும், இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். பார்ப்போம். நன்றி வணக்கம். சித்தர்லேருந்து முருகேசன்.